நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் பேசின ஒரு விஷயத்துக்கு அன்புமணி ராமதாஸ் வந்து பயங்கரமான ஒரு பாராட்டுகளையும் வரவேற்பையும் தெரிவிச்சிருக்காரு. கூடவே புதிய தமிழகம் கட்சியின் தலைவரான கிருஷ்ணசாமி அவர்களும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவிச்சிருக்காங்க. தலைவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதன் பிறகு அன்புமணி என்ன சொன்னார், டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். தலைவர் வந்து எப்போதுமே எந்த ஒரு மேடைனாலும் அதில் வந்து மது பழக்கத்தை பற்றியும் அதுக்கு அடிமையாகாதீங்க அப்படின்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அதே போல தான் ஜெயிலர் ஆடியோ லான்ச்லேயும் சொன்னாங்க, இந்த மதுவை மட்டும் நான் பழகாமல் இருந்திருந்தேன்னா, இந்த பழக்கம் என்கிட்ட இல்லைன்னா, நான் இப்போ இருக்கிறத விட எங்கேயோ உயரத்தில் இருந்திருப்பேன், சமுதாயத்துக்கும் என்னால் முடிஞ்ச நல்லதை செஞ்சுருப்பேன், இந்த மது பழக்கம் அப்படிங்கிறது எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூனியம் அப்படின்னு தலைவர் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த பழக்கத்தை விடுறதுக்கான சில விஷயங்களையும் சொல்லி கொடுத்தாரு. அதாவது மது குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நல்லா மூக்கு முட்டை சாப்பிடுங்க, சாப்பிட்டு படுத்து தூங்கிடுங்க. ஒரு 10-12 நாள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மது பழக்கத்திலேருந்து விடுபட்டுருவீங்க, அதன் பிறகு உங்களுக்கு அந்த பழக்கம் அந்த விஷயமே தோணாது அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தார். இது பற்றி தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் வழக்கம் போல், இனி வந்து நான் இவ்வளோ நேரம் பேசினதெல்லாம் விட்டுருவீங்க, இதை தான் டைட்டிலாக வச்சு செய்தி போடுவீங்க அப்படின்னாரு. அதே மாதிரி தான் இப்போ எல்லா செய்தி சேனல்கள்லேயும் தலைவரை பற்றி பேசிய விஷயங்களை மட்டும்தான் போட்டுட்ருக்காங்க, ஏன்னா தலைவரோட பவர் அப்படி. சரி, அன்புமணி என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது ரஜினி சார் சொன்னது வந்து ரொம்பவே வரவேற்புக்குரியது. நண்பர் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த கருத்தை வந்து அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லை, தமிழக மக்களும் ஃபாலோ பண்ணணும், எல்லாருமே இதை கடைபிடிக்கணும், எங்கள் கட்சியோட கொள்கையே அது தான், இந்த மது விளக்கு அப்புறம் இந்த புகையிலை ஒழிப்பு இந்த மாதிரி தான் எங்கள் கட்சியோட கொள்கையே இருக்குது. அவர் வந்து இப்போது மது பற்றியும் பேசியிருக்காரு, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த சிகரெட் பற்றியும் பேசியிருந்தார். இதெல்லாமே வரவேற்புக்குரியது, அதுவும் அவருடைய தைரியத்தை நான் வெகுவாக பாராட்டுறேன் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருந்தார். தைரியமாக அவர் சொல்லியிருக்கிறார். இதே தான் புகையிலை சம்மந்தமாக சிகரெட்டுக்கும் சொன்னார், சமீபத்திலையும் மது சம்மந்தமாக அவர் சொல்லியிருக்கிறார். அதை வரவேற்கிறேன் நான், உண்மையானது தான், இதை கடைபிடிக்க வேண்டும். இதே போல் புதிய தமிழகம் கட்சி தலைவரான கிருஷ்ணசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுவுக்கு எதிரான சூப்பர் ஸ்டார் ரஜினியின் கருத்து வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது. ஜெயிலர் இசை வெளியீட்டு விழாவில் தலைவர் ரஜினியின் பேச்சு குறித்து புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி கருத்து அப்படின்னு தமிழ் நியூஸில் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. கிருஷ்ணசாமியும் இந்த செய்தியை அப்படியே அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்திலையும் பதிவு பண்ணியிருந்தார். தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, தலைவர் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதை அப்படியே செய்வாங்க. தலைவர் வந்து இதுக்கு முன்னால் சிகரெட் அடிக்கிறதெல்லாம் விட்டுருங்க, மது குடிக்கிறதையும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட பேர், லட்சக்கணக்கான பேர் அந்த மதுவிலேருந்து வெளியே வந்தாங்க. ஏன்னா மதுவால் பாதிக்கப்படுறது நம்ம மட்டும் இல்லை, நம்ம குடும்பங்களும் தான். அம்மா, அப்பா, பொண்டாட்டி, குழந்தை, குட்டின்னு எல்லாருமே நம்ம மதுவால் பாதிக்கப்படுறாங்க, அதனால் அதை வந்து விட்டுருங்க அப்படின்னு தலைவர் சொல்கிறாரு. ஸோ தலைவர் சொன்னதுக்கு இப்போ நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் பாராட்டுகளையும் வரவேற்பையும் தெரிவிச்சிட்ருக்காங்க.